ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம் முக்கியமாக இதை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மூளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு இது ரொம்பவே நல்லது குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த லட்டுவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இந்த லட்டுவை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டான கருப்பு டேட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த டேட்ஸில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துருவோம் பாருங்க இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு லைட்டாக கையில் அழுத்தும் போது நல்லா மசிஞ்சி வருது இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதே சமயம் லட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற டேட்ஸ் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா டேட்ஸ்லேயும் விதையை நீக்கிட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் கசகசா நல்லா வறுபட்டு படபடன் வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிருவோம் அப்படியே ஆரட்டும் இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் கால் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் பாதாம் நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுவோம் பாதாம் உங்களுக்கு பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க இப்போ அந்த நெய்லேயே கால் கப்பளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டைம் எடுக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பீஸ் தான் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போது இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் ஆரட்டும் இப்போது அதே நெய்யில் கால் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுவோம் நல்லா ஆரட்டும் இப்போது அதே நெய்யில் கால் அளவுக்கு அக்ரூட் அதாவது வால்நட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த அக்ரூட் எல்லாமே நல்லா வறுபட்டு கிறிஸ்பியாக வந்துருச்சு இப்போது இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் ஆரட்டும் இப்போது அதே கடாயில் கால் அளவுக்கு மஞ்சள் பூசணி விதை கால் அளவுக்கு தர்பூசணி விதை கால் அளவுக்கு வெள்ளையில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வரத்துக்கலாம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு செவந்து வந்துடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் இது தனியாகவே இருக்கட்டும் நல்லா ஆறணும் இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் கடாயி வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு ட்ரை கிரேப் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே விதை நீக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெருச்சம்பழம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற டேட்ஸ் நெய்லேயே நல்லா வதங்கி இன்னமும் நல்லா சாஃப்டாகி வரும் அதே சமயம் அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த டேட்ஸ் நல்லா ஆகி வந்துருச்சு அதே சமயம் அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக பலூன் மாதிரி எழும்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட அரை அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தேங்காவோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் உங்கள் டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா தேங்காவை நல்லா துருவிட்டு ட்ரையாக ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்து வதக்கும்போதே நமக்கு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுவோம் இதை ஆரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா நட்ஸு இது எல்லாமே நல்லா முழுமையாக ஆறி வந்துருச்சு இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி விடுங்க இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சா நல்லா பவுடர் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கையாலேயே கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது சாப்பிட்றப்ப அங்கங்கே வாயில் கடைபடும் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் பாருங்கள் நான் நல்லா பொடியை நறுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா டேட்ஸு அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பரங்கி விதை தர்பூசணி விதை எள்ளு அதையும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பொடியெல்லாம் வேண்டாம் லைட்டாக ஒன்று ரெண்டுமா இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும் இப்போ இதையும் நம்ம அந்த நட்ஸ் பவுடரோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கசகசா இருந்து பாதியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் மீதி அப்படியே இருக்கட்டும் இப்போது அந்த டேட்ஸோட இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அந்த டேட்ஸ் நல்லா மசிஞ்சி குழைவாகி அந்த நட்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து ஒட்டி வரணும் பாருங்கள் அந்த டேட்ஸ் வந்து நல்லா மசிஞ்சி நட்ஸோடு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு நம்ம லட்டு உருட்டுறதுக்கு சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குவோங்க தடவிட்டு உங்களுக்கு லட்டு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு லட்டு உருட்ட ஆரம்பிச்சிக்கலாம் லட்டு உருட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும் இதில் இனிப்புக்காக நம்ம சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணலை ட்ரை கிரேப்ஸும் டேட்ஸும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த இனிப்பு பற்றாது இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நூறு கிராம் அளவுக்கு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லட்டுவை உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கசகசா தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டு இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக கசகசால கோட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடியாகி வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்டியாக மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ